ஒரு சின்ன ஸ்டூல்ல ஒரு டேபிள்ல இந்த பக்கம் ரஜினி அந்த பக்கம் கமல் அங்க போன ஆம்பிள் ஆயிடும். ஒரு சில சமயம் தலாவிட்டு வரும். என்னங்க சாதிச்சிருக்கோம் நம்ம சொல்லுங்க. என்ன பிளீஸ் சாதிச்சிருக்கோம்? ஒரு சிவாஜி சார், ஒரு எம்ஜிஆர், ஒரு கமல்ஹாசன், ஒரு ரஜினிகாந்த், இவங்கெல்லாம் சாதிச்சுடைய சாதிச்சிருக்கோம். நான் நடிகனே இல்லைங்க, அதான் சொல்லுவேனே. இயக்குநர் சிங்கர் பாலச்சந்திர சார் வந்து என்னை நடிகர் கூப்பிட்டதுனால நடித்தேன். அவர் டாக்டராக இருந்தாலும் நான் கம்பவுண்டராக இருந்திருப்பேன். அவர் மேஸ்திரியாக இருந்தாலும் நான் சித்தராக இருந்திருப்பேன். கமல் சார் சொல்லுவார், கை இருக்கே கிருஷ்ணா, அதை வந்து இம்சை அதை வெட்டி போட்டலாமோனு தோணும். அப்பர் மிடில் கிளாஸ் பிராமணாக இருக்கிறதுனால அந்த அந்த சொசைட்டியில் இருக்கிறவங்கெல்லாம் அவர் ஏற்றுப்பாங்க. அந்த மரியாதை தான் எனக்கு. கமல்ஹாசன் மாதிரி ஒரு நடிகை வந்து இந்த உலகத்துக்கு ஒரு பொக்கிஷன். நடிகை மாத்திரம் இல்லை அவர், அவர் நான் வந்து டிவோட்டியாக நினைக்கிறது சிவாஜி கணேசன் தான். கமல்ஹாசன் சிவாஜி கணேசன் ஒரு படி மேலே. ஆளை வந்தான்போது நான் பார்த்துருக்கேன், போட்டுட்டு வா அடிப்பார், தம்பல் அடிப்பார் உள்ளே போய் கிழமை வீக்கு உடம்பு. அபூர்வ சோதர் மாதிரி ஒரு படங்கள் ஏன் வராதுன்னு அது சிந்திக்கக்கூடிய சக்தி அவர் உண்டு. அவர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிப்பார். நான் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார்னு ஏற்றுக்கல அவர், அவங்களால ஏற்றுக்க முடியல. அவர் இவ்வளோ பெரிய ஸ்டார் இருக்குங்கிற சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு, அதனால தான் தயங்குறாரு. இதுக்கு முன்னாடி இருந்த தியாகராஜ பாத்திரம் இருந்தார், அவர் தான் ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லுவாங்க. அவர் யார் ஞாபகம் வச்சிருக்கேன் இப்போ? ஸோ உங்களோட நான் தான் பணக்காரன். ஏன்னா எனக்கு நிம்மதி ஜாஸ்தி, ஹாப்பினஸ் ஜாஸ்தி. அவர் அம்மா மாமா கரெக்டு கிருஷ்ணன். நீங்கள் வந்து உங்கள் பொண்ணை கூட பொண்ணை கூட்டிகிட்டு சினிமா போனால் கூட ஏதோ ஒரு பொண்ணை தள்ள வந்து ரஜினிகாந்த் சொல்லுவாங்க. சிவாஜி ராவுங்கிற அண்ணான் வீடு தொலைச்சி ரஜினிகாந்த் ஆகிட்டாரு. வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எம்ப்ளாய்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். சோ இன்னைக்கு நம்ம கூட ஒரு முக்கியமான கெஸ்ட் தான் இருக்காரு. சோ கிட்டத்தட்ட இவ்வளவு வருஷங்கள் சக்சஸ்ஃபுல்லா நிறைய படங்கள்ல நடிக்கிறது மட்டும் இல்லாம நிறைய எக்கச்சக்கமான விஷயங்களை இப்ப வந்து ரீசெண்டா நிறைய இன்டர்வியூலயும் வந்து பகிர்ந்துட்டு இருக்காரு. சோ இன்னைக்கு நம்ம கூட நம்மளுடைய கவிதாலயா கிருஷ்ணா சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்ப்பா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், குட், தேங்க் காட். சோ ரொம்ப ஹாப்பி சார். அறிமுகமான சம சார், ஒரு பெரிய கனெக்டா இருக்கே. 40 வருஷம் ஆச்சு ட்ரெஸ் சினிமா நடிச்சு, நாடகம் நடிச்சு ஒரு 60 வருஷம் ஆச்சு. சூப்பர் சார். 1970s நடிச்சிட்டு இருக்கேன். சினிமாக்கு முன்னாடியே சீரியல்ல நாடகம் இல்ல இல்ல ஸ்டேஜ் பிளே, ஸ்டேஜ் பிளே டிராமா இந்த மாதிரி. அது எல்லாமே டெஸ்டினி பா, எல்லாமே கொடுப்பனதான். எல்லாமே ரைட் பிளேஸ் ரைட் டைம். இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்தேன். இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்ததே ஒரு பெரிய ஒரு லக்கு. முதல்ல எனக்கு அட்மிஷன் கிடைக்கல, அப்புறம் ரெண்டாவது வாட்டி திருப்பி அட்மிஷன் போட்டு ரீஅப்ளை பண்ணி அட்மிஷன் கிடச்சிது, அதுவே லக்கு. அப்புறம் நான் இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்ததால் 5B ஏறி ஆஃபீஸுக்கு காலேஜுக்கு போவேன். நான் மயிலாப்பூரில் ஏறுவேன், மூகன் மந்தவள்ளி ஏறுவார், கிரேசி மோகன், அவனோட பரிச்சயம். அதுக்கப்புறம் இங்கே ட்ராமா போட ஆரம்பிச்சு, ட்ராமா போட்டு ட்ராமா சக்ஸஸ்ஃபுல் ஆகி இங்கே ட்ராமா பாரதிந்த சார் படமாக்கி அந்த படத்தில் வேஷம் கொடுத்து, முதல்ல வேஷம் கொடுக்கல, முதல்ல லாட்டில் என் பேர் இல்லை. மறுபடியும் ஒரு நாள் எல்லா ஆர்டிஸ்ட் கொண்டு ட்ராமா பக்கம் வந்தார், அதை பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி மறுபடியும் எனக்கு வேஷம் கொடுத்து, அதுக்கப்புறம் அவர் பரிச்சயம் ஆகி, அதுக்கப்புறம் சீரியல்ஸ் நடித்து 1985 படங்கள். நான் என் கரியரில் வந்து கரியர்னு சொல்ல முடியாது, நான் நடிகனே இல்லைன்னு சொல்லுவேன் எல்லாட்டையும். நான் 2002 ட்ராமா நடிச்சிருக்கேன், 240 படம் நடிச்சிருக்கேன், ஒரு 45,000 அவர் டெலிவிஷன் நடிச்சிருக்கேன், டெலிவிஷன் சீரியல்ஸ் எல்லா மேஜர் ஆர்டிஸ்ட் கூட நடிச்சிட்டேன். சிவாஜி கணேசன் கூட நடிக்க முடியலங்கிற ஒரு குறை ஒன்று மனசில் இருக்கு. ஓகே. ஒரு தீவிர ரசிகன், அந்த குறை இருக்கு, இருந்துட்டு தான் இருக்கும், அதை தீக்க முடியாது இனிமே. கமல் சார் ரஜினி சார் கூட பரிச்சயம் வந்தது, ரெண்டு நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், நிறைய படம் வந்துச்சு. கமல் சார் ரொம்ப க்ளோஸ் இருந்தோம். அட்மையர் பண்ணுற ஒரு சில நடிகர்களில் கமல் சார் ஒன்று, சத்யராஜ் சார் ஒன்று, பிரசன்னா ஒன்று, நாசர் ஒன்று, இவங்கெல்லாம் என் கூட நடிச்சிருவங்க, கம நடிகர்கள் நடிச்சிருக்கேன் கூட எல்லாருக்கூடையும். ஏதோ லக்கு தான், ஜேர்னி டெஸ்டினி தான். எல்லாம் எதை எதுவுமே நம்ம எதிர்பார்க்காத இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்கும். சூப்பர். எதையுமே எதிர்பார்க்கலை, நடந்தது ஐ அக்செப்டட் இட். இன்ஜினியரிங் காலேஜ் படித்ததும் சரி, வேலைக்கு போனதும் சரி, அம்பத்தூரில் வேலைக்கு போனேன்,
அவர் சுரசமாக சாயங்காலம் வருவோம். இன்னும் ஞாபகம் இருக்கணும் அந்த காலம்லாம். ட்ராமா போயிட்டு ட்ராமா வந்து மோகன் எனக்கு எழுதுகிற சீன்லாம் 7 மணிக்கு ட்ராமா ஆரம்பிச்சதுன்னா ஒரு 7:30 மாதிரி வர மாதிரி தான் சீன் எழுதும். ஏன்னா ஒரு லேட் ஆகிடுச்சுன்னா ஆஃபீஸ்லேருந்து வரதுக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஓகே சார். 7:45 இப்பெல்லாம் போய் 7:15 போய் சேருவேன் எங்கே ட்ராமா இருந்தாலும். நடிச்சுட்டு 1:30 கிளம்பிடுவேன். ஓகே சார். அது ஒரு பெரிய ஜேர்னி. அப்புறம் சீரியல்ஸ் வந்தது. சீரியல்ஸ் வந்ததுன்னா ஒரு காலத்தில் எனக்கு வந்து நான் ட்ராமா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள சினிமா ஆர்டிஸ்ட் நான் ஒருத்தர் தான். அப்போது எனக்கு சீரியலில் தயக்கம் கிடையாது. ஒரு வாட்டி பிரகாஷ் சார் சொன்னார், ஏன் சார் சீரியல் நடிக்கணும்னு கேட்டதுக்கு, பாலச்சந்தர் சார் வந்து என்னை வாசலில் வாட்ச் பண்ண நிற்க சொன்ன நிற்க நிற்பேன் அப்படின்னாரு. வயசில் நினைச்சு நிற்பேன் மாதிரி. அது நானும் ஆமோதிக்கிறேன். கேபி சார் எதை கூட்டலாம் பண்ணுவேன். எங்கள் வீட்டில் வந்து ஒற்றை அடினு சொன்னால் ஒற்றை அடிப்பேன். அது ஒரு வேஷம்னு நினச்சிக்கிட்டு. ஏன்னா அப்படி அப்போ அப்போ ஏற்பட்ட எங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இட் இஸ் பியூட்டிஃபுல். ஒரு அப்பா பிள்ளையோ இல்லை ஒரு மாணவன் குருவோ இல்லை ஒரு டிவோட்டியோ ஒரு டிவோட்டி அவர் பாலச்சந்தர் எல்லோரும் சொல்லுவாங்க, நீ எங்களுக்கு பெருசாக வரலையே, பெருசாக வேஷங்கள் பண்ணலையே. ரஜினிகாந்த் பொண்ணுக்கு வந்தாலும் அவர் வாய்ச்சார் சார், அவர் வாய்ச்சார். இல்லை கமல்ஹாசன் பொண்ணுக்கு வந்தாலும் வாய்ச்சார். நான் ஒன்றும் பெருசாக வாய்க்கலை. நான் அப்படி இருக்கிறதே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து ஒரு சோம்பேறி. ட்ரெடிஷ்னலி ஐ எம் எ லேசி பர்சன். இந்த லேசினஸ்னால நான் வந்து பெருசாக மெனக்கடலை. வந்த வரைக்கும் போகிறோங்கிற மாதிரி இருந்துட்டேன். லக்கலி ஆண்டு முடிந்து நிறைய வேஷங்கள் வந்தது. சீரியலில் வந்தது. ஓகே. பாத்தி சார் சொல்லுவார், சினிமாவில் நினைக்கணும்னா பிஹேவியர் தான் இம்பார்ட்டண்டா, டேலண்ட் இல்லைம்பார். பிஹேவியர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஐ டோன்ட் ட்ரிங்க், ஐ டோன்ட் ஸ்மோக். ஐ யூஸ் டு ஸ்மோக் பட் ஐ டோன்ட் ஸ்மோக் எனிமோர். எனக்கு மற்ற கெட்ட பயக்கல் எதுவும் கிடையாது. நான் கரெக்டாக ஷூட்டிங் போயிடுவேன். கரெக்டாக ஷூட்டிங் போயிட்டு ஓரளவுக்கு காம்பிடென்ட் ஆக்ட் பண்ணுவேன். எனக்கு கெட்ட பேர் எதுவும் இல்லாததுனால நான் சர்வே பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் வரைக்கும் எனக்கு ஆஃபர் வந்துட்டு தான் இருக்குது. சூப்பர் சார். இப்போ கூட விஜய் டிவியில் ஒரு சீரியல் பண்ணி முடித்தேன். ஹார்ட் பீட் ஒன்று போயிட்டுருக்கு. 2-3 பேர் பேசியிருக்காங்க. படங்கள் கேட்டிருக்காங்க. ஒரு கருணா சீரோ வச்சு ஒரு படம் கேட்டார். நேற்று தான் போயிட்டு வந்தேன் அதுக்கு. அந்த இந்த இந்த இதுக்கு ஆகஸ்ட் மாதம் ஷூட்டிங் நாங்கள். வேறு ஏதோ ஒரு சீரியல் கேட்டாங்க. நான் பார்க்கலான்னு சொல்லியிருக்கேன். பார்க்கலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக ஜேர்னி. ஆமாம், ஜேர்னி வாஸ் வெரி வெரி ஹாப்பி அண்ட் சக்ஸஸ்ஃபுல். கண்டென்டாக ஜேர்னி இருக்குமா. நம்ம வந்து இவ்வளோ தான் நம்மளுக்கு கொடுப்போம்னா, இவ்வளோ தான் நம்ம எதிர்பார்ப்புகள் இல்லாட்டா எப்பவுமே சந்தோஷமாக இருப்போமா. நம்ம வந்து எங்கள் வீட்டு வாசலில் ஒரு பென்ஸ் கார் நிற்கணும், இல்லை ஒரு BMW நிற்கணும், எனக்கு போஸ்ட் கார்டனில் வீடு வேணும், எனக்கு ECRல் ஒரு பங்களா வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த ஆசைகள்லாம் கொடுப்பேன்னு இருந்தால் தான் வரும். அது அது நிறைவேறத்துக்கெல்லாம் நம்ம மெனக்கிடணும். மெனக்கிடவே மாட்டேன், நான் பாட்டு இருப்பேன், எனக்கு வரதான் போகிறேன் அப்படின்னா இவ்வளோ தான் வரும். அதுக்காக அனாவசியமாக வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. என்ன உழைக்கிறீங்களோ அவ்வளோதான் சார் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். பணமோ புகையோ. ஒரு வந்து ஒரு வாட்டி ரஜினி சார்கிட்ட பேசியிருந்தபோது சொன்னார், அவர் ரொம்ப கண்டென்ட்டாக இருக்கீங்களான்னு கேட்டார் என்ன. ஆமாம் சார், ரொம்ப கண்டென்ட்டாக இருக்கேன். ஏன்னா எனக்கு இதெல்லாம் ஆசைப்பட்டாலும் நடந்துருச்சு சார். இந்த வாட்டில் வரை வாண்டட் ஐ மெட் சிவாஜி கணேசனை மீட் பண்ணிட்டேன். நினச்சி ஆசைப்பட்டதெல்லாம் நடந்துருச்சு. அதனால் ஆனால் அவர்கிட்ட சொன்னேன், நான் உங்களோட நான் தான் சார் பணக்காரன் அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னாரு, நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க சார், கார் வச்சுருப்பீங்க, பட் உங்களால் இன்னும் கோவிலுக்கு போக முடியாது. நான் போவேன். பீச்சுக்கு போக முடியாது, நான் போவேன். தியேட்டருக்கு போய் சினிமா பார்க்க முடியாது, நான் பார்ப்பேன். சராசரி மனுஷன் என்னெல்லாம் பண்ணுறாமோ, கிருஷ்ணன் என்னெல்லாம் பண்ணோ அதையும் கவிதா ரகசியம் பண்ணுவார். இப்போ சிவாஜி என்னெல்லாம் பண்ணுற ரஜினிகாந்த் பண்ண மாட்டார், பண்ண முடியாது. நீங்கள் வந்து உங்கள் பொண்ணை கூட பொண்ணை கூட்டிகிட்டு சினிமா போனால் கூட ஏதோ ஒரு பொண்ணை தள்ள பண்ணுற ரஜினிகாந்த். எனக்கு அந்த பயம் கிடையாது சார். ஸோ உங்களோட நான் தான் பணக்காரன். ஏன்னா எனக்கு நிம்மதி ஜாஸ்தி, ஹாப்பினஸ் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவர் அம்மா அம்மா கரெக்ட் கிருஷ்ணன். நான் தொலைச்சிட்டேன். சம்பாதிக்கிற ஜர்னியில் நிறைய தொலைச்சிடுவோம் நம்ம. ஏதாவது ஒன்று நினைஞ்சா ஒன்று இழக்கணும். லைஃப் இஸ் ஆல் பேலன்சஸ். அவர் அனானிமிட்டி தொலைச்சிட்டார். ரஜினிகாந்த்ங்கிற சிவாஜி ராவ்ங்கிற அனானிமிட்டி தொலைச்சி ரஜினிகாந்த் ஆகிட்டார். ஓகே. ரஜினிகாந்த் ஆனப்பறம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி வந்துடும். எனக்கு எப்போவுமே நான் எப்போ சொல்லுவேன், எனக்கு ஃபெமிலியாரிட்டி ஓகே, பாப்புலாரிட்டி பிடிக்காது. அது வந்து ஒரு வெயிட் ஜாஸ்தி. அது ஃபெமிலியாரிட்டி வந்து ஹே கிருஷ்ணன் போகிறார் அப்படி மங்க அளவு மங்க அளவு சொல்ல விட்டுருவோம். ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இப்போ பாப்புலாரிட்டின்னு ரொம்ப இம்சை. பாப்புலாரிட்டி இஸ் அ கர்ஸ். ஸ்டேட் ஜாக்கெட் மாதிரி அது. அது ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க, நிற்க சொல்லுவாங்க, பேச சொல்லுவாங்க, உங்கள் மாதிரி இன்ட்ரிவ் பண்ண வருவாங்க. ஸோ பாப்புலாரிட்டி இஸ் அ போர். ஃபெமிலியாரிட்டி இஸ் ஃபன். ஃபெமிலியாரிட்டி வரைக்கும் அதை எனக்கு நாடகம் நடிக்கும் போது தோணும். எனக்கு ஃபஸ்ட்டு நாடகம் ஆராய்ச்சி தான் ஆக்ட் பண்ணோம். எல்லோரும் மின்னாட்டு மன்னர் நல்லா கேதி மன்றாமா.
அப்போ அந்த அந்த அப்ளோஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஜோக் அடிச்சு வந்து சிரிக்கிற ஆடியன்ஸ் ரியாக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, என்னால் அவ்வளோ பேர் சிரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்ஸு, ஒரு பெரிய போதை அது. அந்த அடிக்ஷன் எனக்கு வந்து தேவைப்பட்டது. அந்த நான் கண்டினியூஸாக நாடகத்தை நடித்தேன், கலைமாமணி அவார்டு வாங்கினேன் மேடம் ஜெயலலிதா கிட்டேருந்து, இதெல்லாம் ஆசைப்பட்டு நான் நடந்து போச்சுங்க. எனக்கு பெருசாக எனக்கு மயிலாப்பூர் அகாடமி அவார்டு ஒன்று இருக்குது, ட்ராமாக்காக தான் பிரத்யேகமான அவார்டு, அது ஒரு 16 வாட்டி வாங்கியிருக்கேன் வருஷா வருஷம், எல்லா கேட்டகரிகளையும் வாங்கிட்டேன். முதல் முதல்ல வாங்கி கொடுத்தது வந்து வசந்தம் காணின்னு ஒரு சீரியல், சரிகமாக பிஆர் விஜயலட்சுமி டைரக்ட் பண்ணது, அதுக்கு தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் 16-15 வாட்டி வாங்கிட்டேன். டெஸ்டினி தான், ரைட் டைம் ரைட் பிளேஸில் இருந்திருக்கேன், எல்லாம் நடந்திருக்கு அவ்வளோதான். சூப்பர் சார், ரொம்ப 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 யதார்த்தமாக பேசுகிறீங்க சார். படங்கள்லேயே அப்படி தான் இருக்கீங்க நீங்கள் பார்க்குறதுக்கும். என்னங்க பெருசாக நம்ம சார், நம்ம என்ன சாதிச்சிருக்கோம் சொல்லுங்கள். ஒரு பாலச்சந்திர சார் வீட்டுக்கு போனால் ஒரு ரூமில், ஒரு ரூம் இருக்கு மாடியில், 4 சோத்துலேயும் ஃபோட்டோஸ் இருக்கும், ஃபோட்டோஸ் ஆஃப் வித் பிரசிடெண்ட்டு, பிரைம் மினிஸ்டரு, பெரிய ஆர்டிஸ்டோட ஃபோட்டோஸ் இருக்கும், ராஜேஷ் கண்ணா கூட ஃபோட்டோ இருக்கும், திலீப் குமாரோட ஃபோட்டோ இருக்கும், ஒரு சின்ன ஸ்டூலில் ஒரு டேபிளில் இந்த பக்கம் ரஜினி அந்த பக்கம் கமல் இருக்கும். அங்கே போனது ஹம்பிள் ஆகிடும், ஒரு சில சமயம் தலாவட்டு வரும், 4 பேர் கை தட்டாங்கன்னா ரோட்டில் பார்த்து பேசிட்டாங்கன்னா ஒரு சின்ன பந்தாக வரும், ஈகோ வரும், பெரிய சாதிச்சிட்டோம் அப்படின்னு நினைப்பேன். அந்த ரூமுகளில் போனால் எல்லாம் கம்மியாகிடும், இந்த ஆள் எதிர்க்க நம்ம என்ன சாதிச்சோம், அவர் இன்னும் சிம்பிளாக தானே இருக்கார் அப்படின்னு நினச்சிப்பேன். என்னங்க சாதிச்சிருக்கோம் நம்ம சொல்லுங்கள், என்ன பெருசு சாதிச்சு சொல்லுங்கள். ஒரு சிவாஜி சார், ஒரு எம்ஜிஆர், ஒரு கமல்ஹாசன், ஒரு ரஜினிகாந்த், இவங்களாம் சாதிச்சு விட சாதிச்சிருக்கோம். மற்றவங்களாம் பணம் சம்பாதிச்சாங்க சாதிச்சாங்கன்னு சொல்லலாம், பணம் வந்து இஸ் நாட் அ கரெக்ட் பாராமீட்டர் ஃபார் சக்ஸஸ். பணம் வந்து பாராமீட்டர் ஃபார் பையிங் திங்ஸ், கண்டென்ட் பண்ண எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க, சந்தோஷத்துக்கு பாராமீட்டர் கிடையாது சார். நான் சந்தோஷமாக இருக்கேன், சூப்பர் சார், என்னோடய தேவைகள்லாம் பூர்த்தி ஆகிடுச்சு. இப்போ சில ஆசைகள்லாம் இருக்குது, தீபிகா பதக்கொண்டு நடிக்கணும்னு ஆசை இருக்குது, ஆசைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் பூர்த்தி ஆகணும்னு நினைக்கிறேன். ஏதா எப்படி இருக்கீங்களோ படத்துலையும் அப்படி தான் சார் இருக்கீங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லுன்னா, நான் நடிக்கனே இல்லைங்க, அதான் சொல்லுவேனே. இயக்குநர் சிகரம் பாலச்சந்திரன் சார் வந்து என்னை நடிக்க கூப்பிட்டதுனால நடித்தேன், அவர் டைரக்டராக இருந்தாருன்னு நடித்தேன், அவர் டாக்டராக இருந்தாலும் நான் கம்பவுண்டராக இருந்திருப்பேன், அவர் மேஸ்திரியாக இருந்தாலும் சித்தராக இருந்திருப்பேன், அவர் டைரக்டராக இருந்தாலும் சினிமாவில் நடிக்கிறேன், அவ்வளோதான். அவர் என் பர்சனல் ஈக்குவேஷன், பர்சனல் ஃப்ரெண்டு, அவ்வளோதான். அது நடிகனே இல்லைன்னா எனக்கு நடிக்கிறது தெரியாதுங்க, என்ன சொல்கிறதே தெரியல சார். இல்லை பயங்கரமாக ஏதோ ஏதோ எனக்கு கொடுத்த பாத்திரத்துக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் பண்ண கற்றுக் கொடுத்துருக்காரு பாலச்சந்திர சார். எதை எடுத்தாலும் ஒரு அவர் என்ன சொல்லுவார், எதை ஒத்துக்கடா, ஆப்பர்ச்சுனிட்டி வரதே கஷ்டம், சந்தர்ப்பங்கள் வரதே கஷ்டம் நடிகனுக்கு. ஒரு ரோல், ரோலுங்கிறது வந்து ஹீரோயினோட அப்பா அப்படின்னா ரோல், ஹீரோயினோட நொண்டி அப்பா அப்படின்னா கேரக்டர் அப்படிம்பார், அது அது டிஃப்ரென்ஸ் சொல்லிவிடுவார். ஒரு டெஃபினேஷன் பண்ணிக்கோ, ஹீரோயின் ஒரு கதை சொல்லும்போது இன்வேரபிளாக என்ன சொல்லுவாங்க, ஹீரோயினோட பிரதர் சார், ஹீரோ பிரதருமாங்க, ஹீரோயினோட அப்பா அம்மாங்க, அப்போ என்னன்னு கேட்டுக்கோ, டெஃபினேஷன் கேட்டுக்கோ, பேக்ரவுண்ட் கேட்டுக்கோ, நீயா டெவலப் பண்ணிக்கோ அந்த வயசுக்கிட்ட. நாடகத்தை அப்படி தான் பண்ணுவேன், ஹீரோ ஹீரோ அப்பாங்க. இப்போ இவரை வந்து ஒரு பப்ளிக் ப்ராஜெக்ட்னு சொல்லியிருக்காங்க, நான் கார்கில் ஆக்ட் பண்ணேன் பப்ளிக் ப்ராஜெக்ட்ரா, பப்ளிக் ப்ராஜெக்ட்னா என்ன அப்படிங்கிற யோசிச்சு கொஞ்சம் யோசிச்சு மேனரேஜர் வச்சுக்கலாம். நான் வந்து அதுக்காக என்ன பண்ணேன், ஒரு விசிறிய இதோட மேனேஜர் வச்சுப்பேன், அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன மேனேஜர் அப்படின்னா. ஒரு டா நடிக்க போகும்போது சீரியலுக்கெல்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டி பாக்ஸ் பாக்ஸ் எடுத்துகிட்டு போவேன், ஓகே, எதாவது ஆக்டிவிட்டி இருக்கணும், சும்மா உட்காந்துருக்கூடாது ஃப்ரேமில் அப்படிங்கிறதுக்காக. அதில் வந்து கத்திரிக்கோள், ஊசினோள், கத்தி எல்லாம் இருக்கும், ஒரு அளவு ஒரு கத்தி, தேங்காய் துருவி எல்லாம் இருக்கும். ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணாங்கிறதுக்காக துருவேன், தைப்பேன், இதெல்லாம் செய்வேன். இதெல்லாம் என்ன இன்னும் கை பண்ணால் கடிப்பாங்க, என்ன பெண்ணால் கடிப்பாங்க, என்ன பாக்கெட்ல போடுவாங்க, சீர் பிடிப்பாங்க. இந்த 4 ஆக்டிவிட்டி தான் சினிமாவில் பாப்புலர். கமல் சார் சொல்லுவார், கை இருக்கே கிருஷ்ணா, அது வந்து இம்சை, அது வெட்டி போட்டலாமோன்னு தோணும், அதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது நமக்கு. கமல் சார்ட்டிருந்து கற்றுட்டு நிறைய கற்றுக்கிட்டேன், ஒரு வேடிக்கை பார்த்தேன். கமல் தான் எனக்கு ஹீரோ சினிமாவில், அவர் தான் எனக்கு மாஸ்டர் எல்லாருமே. நான் முதல் முதல்ல சினிமா நாடகம் என்னை அனுபவப்படுத்துறது, நடிப்பு அறிமுகப்படுத்துறது கிரேஜி மோகன், ஆனால் சினிமா அறிமுகப்படுத்துறது சௌகார் ஜானிக்கம்மா. அவன் பையன் நானும் ஒன்றா படித்தேன் பியூசியில், அவங்க வீட்டுக்கு போவேன், அவங்க கூட சினிமா ஷூட்டிங்லாம் போயிருக்கேன், உயர்ந்த மனிதன், பட்டாக்கத்தி பைரவன், பாபு, நீதி, இந்த பட ஷூட்டிங்லாம் போயிருக்கேன், சிவாஜி சார் இந்த டிஸ்டன்ஸில் பார்த்துருக்கேன், புள்ளரிச்சு போயிருக்கேன், மிகுந்து போயிருக்கேன். ஸோ அவங்க தான் எனக்கு சினிமா அறிமுகப்படுத்துறது முதல்ல. நடிப்பு அறிமுகப்படுத்துறது கிரேஜி மோகன், பண்ணி ஒரு ஐடென்டிட்டி கொடுத்தது பாலச்சந்தர், ஒரு அடையாளம் கொடுத்தது, ஒரு
முத்துல அட்ரஸ் கொடுத்தது கே பாலசிங்கர் தான். அது காரணம் இருக்குது என்னக்கா, சாதாரண எங்கள் வீட்டில் கொஞ்சம் அப்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்க சினிமா, வேறு ஏதாவது டேரக்டர் போயிருந்தேன், எங்கள் அம்மா கொஞ்சம் பிடிக்காது சினிமா. ஆனால் ஏன் ஏற்றுனாங்கன்னா பாலச்சந்தருக்கு இருந்தாலும் ஏற்றுக்கிட்டாங்க. அவர் கொஞ்சம் அந்த நான் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் பிராமணாக இருக்கிறதுனால அந்த அந்த சொசைட்டியில் இருக்கிறவங்கெல்லாம் அவர் ஏற்றுப்பாங்க. அந்த மரியாதை தான் எனக்கு இங்கே வரைக்கும் காத்துட்ருக்கேன். கொஞ்சம் வெளியே வந்து சீரியல்லாம் பண்ணியிருக்கேன், படங்கள்லாம் பண்ணியிருக்கேன், அதனால் பெருசாக அந்த மரியாதை பாதிக்கலை. ஆனால் எல்லா ஹீரோஸும் நடிச்சிட்டேங்கிற பெருமை எனக்கு உண்டு, அந்த பெருமையும் இருக்கும் அந்த சந்தோஷமும் இருக்கு. சூப்பர் சார். சார் இப்போது எக்கச்சக்கமான டவுட் இருக்குது சார், இருந்தாலும் எனக்கு பர்சனலாக இந்த கேள்வியை உங்ககிட்ட கேட்கணும். நீங்கள் அபூர்வ சகோதரர்கள் படத்தில் கூடவே இருந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, இப்போ வரைக்கும் அப்படி ஒரு படம் ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்குது நிறைய பேருக்கு, அந்த மாதிரி அந்த டெக்னிக்லாம் அப்போவே கமல் சார் சூப்பராக அதை பயங்கரமாக. கமல்ஹாசன் மாதிரி ஒரு நடிகை வந்து இந்த உலகத்துக்கு ஒரு பொக்கிஷங்க. நடிகை மாத்திரம் இல்லை, அவர் வந்து அவர் மாதிரி வர்சாலிட்டி யாருக்குமே கிடையாது, உலக சினிமா யாரும் கிடையாது. பாடுவார், ஆடுவார், எடிட் பண்ணுவார், டைரக்ட் பண்ணுவார், ப்ரொடியூஸ் பண்ணுவார், எல்லாம் அவருக்கு தெரியாது, எழுதுவார். அந்த வர்சாலிட்டி எனக்கு தெரிஞ்சு ஒரு சினிமாவில் யாருக்கும் இது வரைக்கும் வந்ததில்லை, இன்னுமே வர மாட்டாங்க. நான் மதிக்கிற நான் வந்து டிவோட்டியாக நினைக்கிறது சிவாஜி கணேசன் தான். கமல்ஹாசன் சிவாஜி கணேசன் ஒரு படி மேலே, ஏன்னா சிவாஜி கணேசனோட நடிப்பு சிவாஜி கணேசன் யூஸ் பிபிஏ கிரேட் ஆக்டர், அவர் பண்ண வேஷங்கள்லாம் கமல் சார் பண்ணுவாரான்னு சந்தேகம். பட் கமல் பண்ண வித்தெல்லாம் சிவாஜி சார் பண்ணுவாராங்கிற சந்தேகம் கிடைக்குதுப்பா. கமலோட ஹார்ட் ஒர்க்கிங் மேன் சார் அவர். ஆள வந்தான் போது நான் பார்த்துருக்கேன், அந்த இந்த ரோல் பண்ணும்போது போய் மேக்கப் போய் போய் போட்டுட்டு அடிப்பார், டம்பிள் அடிப்பார் உள்ளே போய், ரொம்ப வருஷம் வீங்கு உடம்பு வீங்கு பெருசாக, உடனே உள்ளே போய் வேறு கமல் போகிற வெளியே வேறு கமல் வருவார் சார். டம்பிள் ஒரு 200-300 அடிச்சுட்டாருனா பெருசாகிடும் உடம்பு, அப்படியே வந்து நடிப்பார், கொஞ்சம் சுருங்கும், திருப்பி திருப்பி அடிப்பார். அவ்வளோ மெனக்கட்ட ஒரு நடிகர் நான் பார்த்துருக்கேன். அவ்வளோ சோதர் மாதிரி ஒரு படங்கள் ஏன் வராதுன்னுமே, அது சிந்திக்கக்கூடிய சக்தி அவருக்கு உண்டு. அவர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிப்பார். அபூர்வ சோதரில் ஆழவந்தான், இந்த மாதிரி படங்கள், குணா, இந்த மாதிரி படங்கள்லாம் கமல் சார் ஒருத்தர் தான் யோசிப்பார், ஒருத்தர் தான் பண்ணார். அதேமாதிரி அவர் அவரோட திங்கிங்கு ரொம்ப வேறு லெவலில் இருக்குது சார். அவர் ஃபஸ்ட்டே ப்ரெடிக்ட் பண்ணுவார். அவரை முதல் முதல்ல நான் இன்டர்வியூ பண்ணேன் ஆல் இண்டியா ரேடியோவுக்கு. சூப்பர் சார். 1960s அவர் வந்து அப்போ தான் அரங்கேற்றம் முடிச்சிருந்தார், ஏர்லி லேட் 60s. அப்போ அவர் வில்லியம் ஹர்ட் இந்த மாதிரி பேரில் சொல்லுவார், எனக்கு அது யாருமே தெரியாது. எனக்கு சிவாஜி எம்ஜிஆர் பார்த்து யாருமே தெரியாது. அப்போது வில்லியம் ஹர்ட்டும்பார், சார்ஜ் ஒரு இக்மால் பர்ஜ்மன்பார், இந்த மாதிரி யாருமே தெரியாது எனக்கு. அவர் எப்பவுமே ஹி ஆல்வேஸ் வாஸ் திங்கிங் ஆஃப் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ், இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ், சினிமா தவிர எதுவுமே தெரியாது சொல்ல முடியாது. புறா முச்சாலி ஒரு வாட்டி புன்னையமண்ணன் ஷூட்டிங் போது பிரிட்டிஷ் ஹிஸ்ட்ரி புக்கு படிச்சிருந்தாருங்க. நான் என்ன சார் படிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, யோசிச்சு பாருங்க கிருஷ்ணன், காலங்காலத்தில் நம்ம வந்து ஒரு லுங்கியை மாட்டோம், ஒரு சட்டையை மாட்டோம் வந்துடுவோம். ராஜாக்கள்லாம் அந்த காலத்தில் எழுந்திரிச்சு ஒரு ஃபுல்லாக காஸ்டியூம் மாட்டிக்கணும், இது கதை எடுக்கணும், கீழே மாட்டிக்கணும், வெஸ்ட்டு போட்டுக்கணும், கவசம்லாம் அணிஞ்சிக்கணும். எவ்வளோ இம்சை பாருங்கள் அது, இப்படி கவசம்லாம் அணிஞ்சார் சார் அவர். மருதநாயகம் எங்கள் போய்க்கு முன்னாடி அதெல்லாம் போட்டுன்னு பார்த்தாரு, எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு, வெயிட் பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் அதை லைட்டாக லைட் ஆடரா பண்ணி அவர் மாதிரி ஒரு மெனக்கல நடிகை கிடையாது சார். தமிழ் சினிமா பர்சன் ஒர்க்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ், அவர் சாப்பாடு தூக்கம் எல்லாமே சினிமா தான். இப்போ ரீசெண்டாக அந்த சிங்கித சீனிவாசராவோட ஃபங்க்ஷன் ஒன்று வச்சாங்க எனக்கு கூட இருந்தது, அவ்வளோ டவுன் டு அர்த்தாக இருக்காரு, அவ்வளோ சாதிச்சு. மியூசிக் தெரியும் அவருக்கு, டான்ஸ் தெரியும், ஃபோட்டோகிராஃபி தெரியும், தெரியாத விஷயமே கிடையாது சினிமாவில் இருக்குது. சினிமாக்கு அவர் செலவழிச்ச மாதிரி யாருமே சொல்லி, அவர் சொத்தெல்லாம் சிலமாக செலவழிச்சிருக்காரு. இப்போ தான் இந்த விக்ரம் சக்ஸஸ் வந்து இத்தனை சினிமாவில் பண்ண கஷ்டத்துக்கான வெற்றி, விக்ரமுக்கு வெற்றி இல்லது. இத்தனை வருஷம் கழிச்சு, இத்தனை வருஷம் அவருக்கு பண்ண கஷ்டம் சினிமாவில் இப்போ தான் விக்ரமோட வெற்றியாக இருக்குது. எனக்கு புரியவே இல்லை சார், எனக்கு சினிமாவை பற்றி எனக்கு பெருசாக ஒரு மரியாதை கிடையாது சினிமாவை பொறுத்த வரைக்கும். எனக்கா அது ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாகிறோங்கிறது காரணமே இல்லை, ஏன் பாப்புலர் ஆகிறது காரணமே இல்லை. அஃபிலிட்டி வரணும் ஜனங்களுக்கும். சில பெரிய நடிகர்களெல்லாம் காணாமல் போயிருக்காங்க, சில சராசரி நடிகர்கள்லாம் முன்னுக்கு வந்திருக்காங்க. முன்னுக்குங்கிறது எந்த பேராமீட்டரில் சொல்கிறீங்கிறது பொறுத்து இருக்கு, சம்பாதிச்சிருக்காங்க, நிறைய படம் வந்திருக்குங்கிறது. நானே முன்னுக்கு வந்தேன், எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. முன்னுக்கு வந்ததுன்னு சொன்னீங்கன்னா இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து இத்தனை வருஷம் இருக்கோமே அப்படின்னு நினைக்கும் போதே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது, எப்படி இருந்தோன்னு தெரியல.
எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ தூரம் நான் கிட்டத்தட்ட 50 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கோமே சக்ஸஸ்ஃபுல்லாக. இன்னும் இந்த தடவை ஷூட்டிங் போகிறேன், இன்னும் ஃபோன்ஸ் வருது, இன்னும் நடிகர்னு நினச்சிருக்காங்க நிறைய பேர். என்ன நினச்சிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. பாலாஜி கூட கிரேஜி மோகன் தம்பி பாலாஜி கூட எனக்கு கூப்பிட்டா திருப்பி. யூஎஸ் போகிறேன்டா, யூஎஸ் 15th August போகிறோம். திரும்பி வந்தோன்னா நான் புது நாடகம் எடுக்க போகிறேன், நடிக்கிறியான்னு கேட்டான். இன்னும் அந்த பீப்புள் வாண்ட் மீ டு ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீல்ஸ் குட் சார். இப்போது அதே மாதிரி கமல் சார் கூட எந்த அளவுக்கு நீங்கள் நெருக்கமாக இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவீங்க. சூப்பர் ஸ்டார் கூடயும் நிறைய நேரங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், நிறைய விஷயங்கள். நம்ம இங்கெல்லாம் வந்திருக்காரு, வீட்டிலாம் வந்திருக்காரு, வீட்டுக்கு வந்திருக்காரு, எங்கள் அம்மாவோட சாப்பாடு சாப்பிட்ருக்காரு. ஓகே. அவர்கள் பக்கத்தில் இருந்து ஷூட்டிங்கு ஆராய்ச்சி சபாவில் பக்கத்து தெரு. ஓகே. என் தங்கா இப்போ ரோசரி மட்டுக்கு படிச்சிருந்தேன், அது ஒரு இன்சிடெண்ட் இருக்குது. பல இன்சிடென்ட்டு சப்ஸ்கூட ஞாபகம், குசியாக இருந்தபோது நான் ஹைதராபாத் இருந்தபோது ஞாபகம் வச்சுன்னு சொன்னார் என்கிட்ட. அது அவர் ரொம்ப தகமான மனுஷன் சார். அவர் அவர் சக்ஸஸ்க்கு காரணம் அவர் ஸ்பிரிச்சுவாலிட்டி, அவர் மேலே அவரோட டெடிக்கேஷன் கமிட்மெண்ட்டு. இன்னும் அவர் வந்து தான் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார்னு ஏற்றுக்கல சார். அவர் அவங்களால ஏற்றுக்க முடியல. அவர் நம்மளுக்கு ஏன் இப்படி வந்தோம், எப்படி இப்படி கொண்டு வந்தோம், இவ்வளோ பெரிய சார் இருக்குங்கிற சந்தேகம் வந்துகிட்டே இருக்குது. அதனால தான் தயங்குறாரு. அரசியல்லாம் வரதுக்கெல்லாம் தயங்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம எப்படி இவ்வளோ பெரிய ஸ்டார் ஆனோம், இப்படி திறமை கிடையாது அப்படின்னு தோணும். எனக்கே தோணும் நிறைய விட்டு. என்னை விட ஹார்ட் ஒர்க்கிங் ஆக்டர்ஸ் திறமைசாலி நடிகர்கள்லாம் இருக்காங்க சார். அவனுக்கெல்லாம் வராத சிகிச்சை எனக்கே வந்ததுன்னு எனக்கு தோணும். ஏன்னா ப்ராக்சிமேட் குட் பீப்புள் டு மீட் தான். நான் பாலச்சந்தர் தெரியும், கிரேஜி மோகன் தெரியும். ஸோ ஒரு 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 அல்யூஷன் இல்யூஷன் க்ரியேட் பண்ணுறோம் நம்ம நடிகர்னு. ஸோ வரவங்கெல்லாம் அந்த நம்பிக்கை கூப்பிட்றாங்க. ஓகே. ஒரு பெரிய பெரிய ஆட்டத்தில் நடிச்சிருக்கோங்க, அந்த லக்கு, நளினி, வடிவகரசி, சுதா சந்திரன், ரேவதி, ரேணுகா, ஸ்ரீவித்யா, இவங்களோட ஆக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால ஒரு சின்ன ஒரு அஃபினிட்டி உண்டு. அவங்க நாலு இடத்துல போய் சொல்லுவாங்க, கிருஷ்ணன் போட்டுக்கேன்னு சொல்லுவாங்க. கேட்ட நல்ல பேர் தான், வாங்கின நல்ல பேர் தான். சர்வை மேக் மீ சர்வை. சூப்பர் சார். சார் ஒரு பக்கம் இப்போ நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி கமல் சார் வந்து நிறைய புக்ஸ் படிப்பார், உலக சினிமா பார்ப்பார், டான்ஸ் ஆடுவார், அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவார். இப்போ ட்ரெஸ்ஸெல்லாம் ராஜா காலத்து ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டு பார்ப்பறப்பெல்லாம் சொன்னீங்க. இந்த பக்கம் நம்ம ரஜினி சார், இவரோட ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி சார் இருக்கும், அவர் எப்படி ரெடி ஆகிட்டு இருப்பார், என்ன பண்ணுவார்? அவரோட சிம்பிளிசிட்டி தான் சார். அவர் ரொம்ப சிம்பிள் மேன். அவர் வந்து இது சொல்லுனேன், சக்ஸஸ் இன்னும் ஏற்றுக்கல அவர். இது ஒரு சார், ஒரு சினிமா நடிக்க பாப்புலாரிட்டிங்கன்னா நம்ம ஒரு வேஷம் போட வேண்டி வரும், வெளி உலகத்துக்கு ஒரு வேஷம் போட வேண்டும். இதுதான் ஸ்டார், இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிவான். அது கவலைப்படாத படித்தேன் ரஜினிகாந்தனும் சத்யராஜன். மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாம் வீக் வச்சுதான் வெளில வராங்க. மற்ற எல்லாருக்குமே, எல்லா ஆர்டிஸ்ட்டும் எல்லாம் ஒன்று விடாமல், ஹிந்தி, இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், எல்லாருமே ஒரு விக்கோட தான் வெளில வருவாங்க. அவங்க விக் காலையில் காலையில் எழுந்திரிச்சு நம்ம ஒரு விக்கோ வச்சுப்பாங்க. அந்த விக்கோ வச்சுன்னு அதுக்கப்புறம் தான் மேக்கப்லாம் பண்ண வெளில வருவாங்க. கவலையப்படாத ஒரு மனுஷன் ரஜினிகாந்த். என்ன போட்டுட்டு இருக்கோம், என்ன கவலைப்படும். ஒரு வேண்டிய பாலச்சந்திர சார் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளத்துக்கு ரஜினிகாந்த் ஃபோன் பண்ணி பேசுனார். அவர் பேசும்போது அந்த மோகன் அசன்ட் இருக்கார். எனக்கு ரஜினி கொஞ்சம் ஃபோன் போடுற, பேசணும்னு சொல்லு அப்படின்னாரு. ரஜினிக்கு ஃபோன் பண்ணி, ஃப்ரீயாக இருக்கீங்களா, பாலச்சந்திர சார் வரணும்னு சொன்னார் சார்னு சொல்லியிருக்கான். சொல்லி ஃபோனை வைக்கல, வீட்டுக்கு வந்துட்டார், ஆஃபீஸுக்கு வந்துட்டார் ரஜினி சார். அவ்வளோலாம் வரணும், நான் வந்து போகிறேன். அரவர ஒரு 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 பைஜாமா, ஒரு கிழிஞ்ச பைஜாமா, ஒரு கிழிஞ்ச ஜிப்பா, அழுக்காக ஒரு என்ன கவலையே படல. அவர் நம்ம குருநாதரை மீட் பண்ண போகிறோமே, ஒழுங்காக ட்ரெஸ் பிடிக்கணுங்கிற கவலையே கிடையாது. அப்படியே வந்துட்டார், ஃபோன் எடுத்தார், இப்படி இருந்தார், அப்படியே வந்துட்டார். கவலையே படாத ஒரு மனுஷன் சார் அவர். அவர் சிம்பிளிசிட்டியெல்லாம் அமேசிங். நம்மளால் இருக்க முடியாது மாதிரி. அது அவர் வேஷம் தான் சினிமாவில் போடுறவேம்பார். நெஞ்ச லைஃப் எதுக்கு வேஷம் போடணும் அப்படிம்பார். சூப்பராக சொல்லிட்டீங்க அவர் சொன்னதை. ஆனால் எப்பவுமே சொல்லுவேன்னா, இந்த சினிமாக்குலாம் ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப கம்மிங்க. அடுத்த ஜென்ரேஷன் யார் யார் வச்சுப்போம், சிவாஜி கணேசனையே. இப்போ சிவாஜி கணேசனையே நான் தான் இப்போ அந்த 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 டைமில் இருந்தனால நான் ஞாபகம் வச்சுருக்கேன், நான் மரியாதை வச்சுருக்கேன். அடுத்த ஜென்ரேஷன் அவர் ஞாபகம் வச்சுப்பாங்க தெரியாது. இதுக்கு முன்னாடி இருந்த தியாகராஜ பாத்திரம் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவாங்க. அவர் யார் ஞாபகம் வச்சுருங்க இப்போது? ஒரு நாகேஷ், ஒரு சோ, ஒரு யாராவது ஞாபகம் வச்சுருக்காங்களா? அவங்க வீட்டில் வேணால் தவசம் கொண்டாடாமலாம் தெரியாது எனக்கு. பட் ஜனங்கள் பப்ளிக்கில் ஒரு என்எஸ் கிருஷ்ண, ஒரு எம்ஆர் ராதா, அது எனிபடி ரிமம்பர் தீஸ் பீப்புள். மேபி அவங்க வீட்டில் வந்து அன்றைக்கி நினைவு நாள் அன்றைக்கி ஒரு ஃபோட்டோவில் தான் பூ போடணும்னு இருப்போம். மற்றபடி யார் சொசைட்டி எங்கே அவர் இப்போ தான் ரீசெண்டாக இவர் டிஆர் மங்கலிக்கு 100th ப்ரோக்ராம் கொண்டாடினாங்க.
டிஆர் மகாலிங்கம் ஒரு பெரிய ஹீரோ சார். எவ்வளோ பெரிய ஹீரோ தெரியுமா அவர், அவர் யாருமே ஞாபகம் வச்சுக்கணும், வருத்தமாக இருக்கு எனக்கு. அந்த மாதிரி தான் அடுத்த ஜெனரேஷன் எம்ஜிஆர் யார், எம்ஜிஆர் ஒரு நடிகர்னு எத்தனை பேர் தெரியும். அவர் ஒரு பாலிட்டிஷியன், சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடுன்னு தெரியும் சார். அவர் நடிகர் ஜெயலலிதா ஒரு நடிகைன்னு எத்தனை பேர் தெரியும், யார் ஞாபகம் வச்சுருக்காங்க? எம்ஜிஆர் தி ஆக்டர் யாராவது இப்போ பாராட்டுறாங்களா? இல்லை. ஞாபகம் வச்சுருக்காங்களா? இல்லை. நாங்கள்லாம் சிவாஜி சார் கொண்டாடின மாதிரி அடுத்த ஜென்ரேஷன் கொண்டாடின மாதிரி தெரியாது, கொண்டாடுது. அந்த மாதிரி தான் ரஜினிகாந்துக்காகவும் கமல்ஹாசனுக்காகவும் எல்லா ஹீரோஸுக்கும் அந்த பர்டிகுலர் பீரியட் தான் சார். அந்த ஹீரோ வரைக்கும் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து சம்பாதிச்சுட்டு ரிட்டையர் ஆகணும். ஓகே. அப்போமே சொல்லுவேன் நான், அந்த பெரிய மனுஷன் வந்து செத்து போகும்போது அனௌன்ஸ் பண்ணாதீங்க, எங்கேயாவது போயிட்டோம், நாங்கள் இங்கேயும் இருக்கோங்கிற நம்பிக்கையிலே எடுத்துருவோம் அப்படின்னு சொன்னேன். சிவாஜி சார் இங்கே இன்னும் இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டா போகிறோம் இல்லையா, படம்லாம் வந்துட்டு இருக்கு, எங்கேயும் கிராமத்தில் செட்டில் ஆகிட்டான்னு நினச்சிருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை. இல்லை அந்த மாதிரி தான் சொல்லுவேன் எல்லா நடிகர்களுக்கும், வயசாகிட்டுன்னு சொல்லாதீங்க. ரஜினிகாந்துக்கு வயசே ஆகிறாங்க, ஏஜ்லெஸ்ங்க அவர். ஒரு ஒரு பர்டிகுலர்ஸு பால் அவருக்கு வர அவர் சொல்லலாம், 79 74 வந்தேன்னு சொல்லலாம். ரசிகர்களுக்கு அவர் வயசே கிடையாது, அவர் ஏஜ்லெஸ் மேன், அவர் எட்டர்னிட்டி. அவர் சூப்பர் சார். வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418-09324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.